الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று பிரபலமான முஹத்திஸீன்களில் ஒரு முஹத்திஸ் ஆகிய இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்களை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயர் அஹ்மது இப்னு யசீத் இப்னு மாஜா அல் கஸ்வீனி அர்ருபுஈ. இவர்கள் கஸ்வீன் என்னும் இடத்திலே ஹிஜ்ரி 209 பிறந்தார்கள். பல முஹத்திஸீன்களை போன்று இவரும் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய கல்வி பயணத்தை ஆரம்பித்து தன் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் பயன்பெற்று பிறகு கல்விக்காக கூஃபா, பஸ்ரா, இராக், பக்தாத், மிஸ்ர், ரை என்னும் ஊர்களுக்கெல்லாம் பயணித்து அங்குள்ள முஹத்திஸீன்களை சந்தித்து ஹதீஸ் கலையை கற்றுக்கொண்ட, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய இமாம் தான் இமாம் இப்னு மாஜா அல் கஸ்வீனி ரஹிமஹுல்லா. இவர்களை குறித்து பல அறிஞர்கள் இவரை புகழ்ந்து இவருடைய இமாமத், ஹதீஸ் கலையில் இவர் ஒரு இமாம் என்பதையெல்லாம் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சாட்சி கூறியிருக்கிறார்கள். இவர்கள் பல நூல்களை, பயனுள்ள பல நூல்களை தொகுத்திருக்கிறார். அதில் மிக பிரபலமான நூல்தான், சொல்லப்போனால் ஹதீஸ் துறையில் பிரபலமான நூல்களில் இது 6வது இடத்தில் வருகிறது. புகாரி, சஹி புகாரி, சஹி முஸ்லிம், சுனன் அபிதாவு, சுனன் அந்நசஈ, சுனன் அத்திருமிதி என்று வரும் பொழுது அந்த வரிசையில் சுனன் இப்னு மாஜா, இதுவும் அந்த 6 பிரபலமான புத்தகங்களின் நூல்களிலே இதுவும் ஒன்று. அத்தகைய பிரபலமான நூலை தொகுத்த ஒரு இமாம் தான் இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை குறித்து நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடியாது. இருந்தாலும் இவருடைய முயற்சி, இவர்களுடைய முயற்சியை கொண்டு உலக மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயனடைவது, இதுவே இந்த இமாம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அறிஞர். இவரை கொண்டு இந்த உம்மத் நன்மையை அடைய வேண்டும். இவரை கொண்டு ஹதீஸுக்கு பல சேவைகளை இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். அந்த வேலையை அவரை கொண்டு அல்லாஹ் வாங்கிவிட்டான். இதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இவருடைய வாழ்க்கையை குறித்து பல தகவல்களை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சில தகவல்கள், இமாம் புகாரியை குறித்தோ இமாம் முஸ்லிமை குறித்தோ படிக்க தொடங்கினால் பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் இவர்களை குறித்து பல செய்திகள், அதை நூலாக தொகுத்தால் ஒரு பகுதி, 2 பகுதிகள் செய்திகளை நம்மால் தொகுக்க முடியும். ஆனால் சில அறிஞர்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கை குறித்து பல செய்திகள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களுடைய சேவை என்பது பல நூற்றாண்டுகளை கடந்து வருகிறது என்று சொன்னால் அதுவே அந்த இமாம் ஒரு சிறந்த இமாம் என்பதற்கு போதுமான ஒரு சான்று. இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த நூல் சுனன் இப்னு மாஜாவில் 4300 ஏற்பட்ட ஹதீஸுகள் உண்டு. அந்த 4300 மேற்பட்ட ஹதீஸுகளில் 3500 ஹதீஸுகள், கிட்டத்தட்ட 3500 ஹதீஸுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள். அதில் ஏறத்தாழ 3000 ஹதீஸுகள் சஹி புகாரியிலோ சஹி முஸ்லீமிலோ, சுனன் அபிதாவூத் அல்லது சுனன் நசை, சுனன் திருமிதி என்கிற அந்த 5 புத்தகங்களில் ஏதோ ஒரு புத்தகத்தில் அந்த ஹதீஸுகள் இருக்கும். ஏறத்தாழ 3000 ஹதீஸுகள் அந்த 5 புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்தில்
பதிவு செய்யப்பட்ட மற்ற அறிஞர்களும் அந்த பிரபலமான மற்ற முஹதீசீன்களும் அறிவித்த ஹதீசுகளாக இருக்கும். ஏறத்தாழ ஒரு 3000 ஹதீசுகள். அதுபோக இமாம் இப்னு மாஜா அவர்கள் மட்டுமே தனித்து இமாம் புகாரி அறிவிக்கவில்லை, இமாம் முஸ்லீம் அறிவிக்கவில்லை, திருமிதி அறிவிக்கவில்லை, அபு தாவூத் அறிவிக்கவில்லை, நசை ரஹிமஹுமுல்லா இவர்கள் யாருமே அறிவிக்காத வகையில் தனிப்பட்ட சில ஹதீஸுகளை இப்னு மாஜா சுனன் இப்னு மாஜாவில் அறிவித்திருக்கிறார். அது ஏறக்குறைய 800 ஹதீஸுகளாக உண்டு. அதில் ஏறத்தாழ ஒரு 500 ஹதீஸுகள், அது ஏறக்குறைய அந்த தனிப்பட்ட முறையில் அறிவித்த ஹதீஸுகள் 1300 ஹதீஸுகள் உண்டு. அதில் ஏறத்தாழ 500 ஹதீஸுகள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் தான். அது இப்னு மாஜாவில் மட்டும்தான், இந்த 6 புத்தகங்களில் இப்னு மாஜா சுனன் இப்னு மாஜாவில் மட்டும்தான் அந்த ஹதீஸுகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட 1350 ஹதீஸுகளில் ஒரு 500 ஹதீஸுகள் ஏறக்குறைய ஆதாரப்பூர்வமான ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸுகள், சஹி அல்லது ஹசன். மிஞ்சி இருக்கக்கூடிய இப்னு மாஜா மட்டுமே அறிவித்த 1300 ஏறக்குறைய 800 ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகள். எனவேதான் இது கடைசி தரத்திலே சஹி புகாரி சஹி முஸ்லிமை குறித்து பேசவே கூடாது, அதில் பலவீனமான செய்திகள் உண்டு என்று அறிஞர்கள் ஏற்கனவே பேசிய ஹதீஸுகளை தவிர, ஆனால் அபுதாவூதில் சில பலவீனமான ஹதீஸுகள் உண்டு, திருமிதியில் சில ஹதீஸுகள் உண்டு, நசை சுனன் நசையில் சில பலவீனமான செய்திகள் உண்டு, ஆனால் இப்னு சஹி சுனன் இப்னு மாஜாவில் பெரிய ஒரு கணிசமான தொகை, அதாவது 800 ஹதீஸுகள் என்பது சாதாரண ஒரு எண்ணிக்கை அல்ல, அத்தனை பலவீனமான செய்திகள் உண்டு சுனன் இப்னு மாஜாவில். சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் உண்டு, மௌது ஹதீஸுகளும் உண்டு. எனவேதான் அதோடைய தரம் இந்த 6 புத்தகங்களில் கடைசி தரத்தில் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பயனுள்ள புத்தகமாக அந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டு வருகிறது. எனவே அறிஞர்கள் அதை அதிகம் படிப்பார்கள், அதிகம் சொல்லித் தருவார்கள். எனவேதான் பிரபலமான 6 புத்தகங்கள் நூல்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பல பலவீனமான ஹதீஸுகள் இருக்கும் காரணத்தினால் அந்த நூலை படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது துல்லாபுல் இல்ம் மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லா ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆய்வு செய்து இந்த நூலுடைய ஹதீஸுகளை சஹி ஸஈஃப் என்று தனித்தனியாக பிரித்திருக்கிறார். அதில் அல்ஹம்துலில்லா ஆதாரப்பூர்வமான செய்திகளுடைய தொகுப்பில் 3503 ஹதீஸுகள் உண்டு. அந்த 4300 மிஞ்சி இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலவீனமான ஹதீஸுகள் என்று அதை தனியாக தொகுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆய்வுகளை பயன்படுத்தி கொண்டு அந்த ஹதீஸுகளை நாம் வாசிக்கலாம். இப்படி இப்னு மாஜா ரஹிமுல்லா அவர்களும் பிரபலமான முஹத்திசீன்களில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் இந்த சலஃப்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து படிப்பினை பெற்று நன்மையான விஷயங்கள் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அவர்கள் செய்த இந்த சேவைகளை கொண்டு பயனடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.